ப்ரொஃபசர் பார்க்கர் வில்சன் என்கிறவரு அமெரிக்கால இருந்து ஜப்பானுக்கு ப்ரொஃபசரா வேலை பார்க்க வந்திருக்காரு. அவர் வந்த அன்னைக்கே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த ஒரு குட்டி நாயை எடுத்து ஹாச்சிகோன்னு பேரை வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டாக ரொம்ப பாசத்தோட 8 வருஷமா வளர்த்திருக்காரு. ஒரு நாள் அந்த டாக வீட்டுல விட்டுட்டு காலேஜுக்கு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. அப்போ இந்த டாக் அவர் வீட்டு கேட்டுக்கு கீழே மண்ணை தோண்டி வீட்டை விட்டு வெளியே வந்து இவரை தேடி ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்திருக்கு. இவரும் அந்த டாக பார்த்த உடனே ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்து இத வீட்டுக்கு போக சொல்லிருக்காரு. ஆனா இது வீட்டுக்கு போகாம அந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லயே அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அவர் காலேஜ் முடிஞ்சு திரும்பவும் 5 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் கூடவே வீட்டுக்கு போயிருக்கு. அதுல இருந்து தினமும் அவர் காலேஜுக்கு போகும்போதெல்லாம் அவர் கூடவே வீட்டுல இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அவரை ட்ரெயின்ல அனுப்பிட்டு இது அவருக்காக ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லயே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே அவரும் அந்த டாகும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து காலேஜ்லயே இறந்து போயிருக்காரு. இவர் இறந்து போனது தெரியாம இந்த டாக் அவருக்காக ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. பல மாசமா இந்த டாக் அந்த ஸ்டேஷன் வாசல்லயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பாத்துட்டு இறந்து போன ப்ரொஃபசரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த டாக அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டாக் யார் கூப்பிட்டும் போகாம அந்த ஸ்டேஷன் வாசல்லயே 9 வருஷமா இறந்து போன ப்ரொஃபசருக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அடிக்கடி ப்ரொஃபசரை தேடி பல கிலோமீட்டருக்கு ரயில்வே டிராக்லயே நடந்து போகுமாம். அவர் தினமும் போற ட்ரெயினுக்கு அடியிலேயே நைட்ல போய் படுக்குமாம். அவரோட ஞாபகமாவே அந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல 9 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியா இந்த டாகும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லயே இறந்து போயிருக்கு. அந்த ஸ்டேஷன்ல இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த டாக அடக்கம் பண்ணிட்டு அவரையும் அந்த டாகையும் சிலையாவே செஞ்சு ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லையும் அவர் வேலை செஞ்ச காலேஜ் வாசல்லையும் வச்சிருக்காங்க.